நாட்கள் ஒரு விசை கூட விதமாய் கூடி கத்தரை ஆராதிக்க உதவி செய்தாரே. அதற்காக நம்ம வளங்கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹாலலூயா. கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். ஹாலலூயா. ஒவ்வொரு நேரமும் கத்தர் நமக்கு நல்லவராய் காணப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த 6 மாதங்களுக்கு மேலாய் நாம் அவரவர் வீடுகளிலே தங்கியிருந்து கத்தருடைய ஆராதனையே யூடியூப் வாயிலாய் நேரலை வாயிலாய் காண கத்தர் நமக்கு உதவி செய்தார். அநேகர் அதன் வாயிலாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி கேட்டு கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே இந்த மாதங்களிலே கத்தர் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். சங்கீத 65:9 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவரீர் பூமியை விசாரித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கத்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஏசையா 27:3 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தராகிய நான் அதை காப்பாற்றி விசாரிக்கிறவர் மட்டுமல்ல அவர் காப்பாற்றுகிறவர். என்ன செய்கிறாராம், அடிக்கடியாய் அதற்கு என்ன செய்கிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார். எல்லா காரியங்களையும் கத்தர் நமக்கு செய்து வந்தார். உண்மையாகவே இந்த 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நடத்தி வந்த கர்த்தர் நம்மையும் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய செயல்களெல்லாம் நாம் சிந்திக்கும் போது, அவருடைய அதிசயங்களை நாம் நினைவு கூறும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கிறது. அதனால பக்தராகி பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஏன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட ஒட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபையார் எல்லாருக்கும் நன்மை செய்து வந்தபடினால் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருடைய முகங்களையும் காண கர்த்தர் கிருபை செய்தாரே, அதற்கு நான் அதிக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த காலையிலே உங்களோடு நான் பேசும்படியாய் கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு வேத பகுதி, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:5 நான் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:5 இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களின் கீழ் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிப்போம். மகா இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, வார்த்தைகள் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, எடுத்து பயன்படுத்தும். அடியேனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை போடுவீராக. நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யும். யாராயிலும் பிரயாணத்தில் இருப்பாளனால் துரிதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பரீட்சியப்பட்டதான ஒரு வேத பகுதியைத்தான் இந்த காலை வழியிலே நாம் வாசிக்க கேட்டோம். மோசேயுடைய சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்க நேரிடுகிறது. மோசே எகிப்திலே ஒரு லேவி கோத்திரத்திலே பிறந்த ரெண்டாவது பிள்ளையாக ஆண் பிள்ளையாய் காணப்பட்டார். அவனுக்கு சகோதரனாகிய ஆரோன் ஒருவனும் சகோதரியாகிய மீரியாமும் உண்டென்பதை நாம் வேத வாயிலாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த மோசே பிறந்த நாட்களிலே தான் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. பிறக்கிற எந்த ஆண் பிள்ளையானாலும் அது நைல் நதியிலே வீசி கொலை செய்யப்பட வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட சட்டம் இயற்றப்பட்ட நாட்களிலே பிறந்த பிள்ளைதான் அருமையான மோசே. அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அழகுள்ள பிள்ளை என்று அவனை பெற்றோர் கண்டார்கள். அவனை அழகான பிள்ளை என்றும் அவர்கள் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலன் அருமையான பக்தனாகிய ஸ்தேவான் விவரிக்கிறதான வேளையில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:20 இவ்விதமாய் சொல்லுகிறார். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. திவ்ய சௌந்தரியம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எக்ஸீடிங் பியூட்டி என்று சொல்லி. எல்லாரை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அழகுள்ள பிள்ளையாய் கண்டான். நம்முடைய வார்த்தையிலே சொல்லணுமானா, முந்தி காலத்தில் படம் போடுவாங்க, அமுல் பேபி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல. படம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் கொழு 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 கொழுன்னு இருக்கும். அதை பார்த்தாலே எப்படி இருக்கும், போஸ்டரை பார்த்தாலே இப்படிப்பட்ட பிள்ளை இருக்கா என்று தொட தோண்டும். அப்படி யாராயிலும் சில நல்ல அழகுள்ள பிள்ளை கொழு கொழுன்னு கொண்டு வந்தா எல்லாருக்கும் என்ன எப்படி இருக்குன்னா, போய் கண்ணத்தை என்ன செய்யணும், கிள்ளணும், கிள்ளி வச்சே புண்ணாக்கிடுவாங்க. இங்கே மோசே திவ்ய சௌந்தரிய எக்ஸீடிங் ஃபேர், அவ்வளவு அழகுள்ள பிள்ளையாய் காணப்பட்டபடினாலே பெற்றோர் என்ன செய்தார்கள், இந்த அழகுள்ள பிள்ளையா கொண்டு போய் நைல் நதியிலே விடுவது என்று சொல்லி 3 மாத காலம் அளவும் அதை ஒழித்து வைத்தார்கள். ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோருக்கு தான் தெரியும், பிறந்த பிள்ளை சும்மா இருக்காது. சும்மா நினைச்சு நினைச்சு என்ன செஞ்சு நோய் 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 நோயின்னு அழுதுகிட்டே கிடக்கும். எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது. ஆனால் இந்த குழந்தைய 3 மாதமும் அழாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் என்று சொன்னால், உறக்கத்தை மறந்து, சாப்பாட்டை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து கண்ணும் கருத்துமாய் இந்த பிள்ளை என்ன செய்தார்கள், பாதுகாத்தார். பெற்றோரால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளை ஒன்று உண்டானால் அது மோசே. அவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்தார். கொஞ்சம் சிலுங்கனா வெளியே சத்தம் கேட்டுருச்சுனா போதும், போர்ச்சேவர்கள் இழுத்து கொண்டு போய் இப்போ வெட்டி விடுவார், பட்டயத்துக்கு இரையாகிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த இந்த பிள்ளை இனி வளர்க்க முடியாது என்று சொல்லி எண்ணின போது மோசேயின் பெற்றோர் ஒரு நாணர் பெட்டியை உண்டாக்கி அதற்கு உள்ளும் புறமுமாய் கீழ் பூசி அந்த பெட்டிக்குள்ளே மோசேயே 3 மாத குழந்தையை படுக்க வைத்து அதை கொண்டு வந்து நைல் நதியில் என்ன செய்தார்கள், விட்டு விட்டார். மோசேயின் சகோதரியாகிய மீரியாம் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிற, பெட்டி நகர்ந்து போகிறது. அன்றைக்கு பார்வோனி குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ணும்படியாய் வந்தவள் வினோதமாய் மிதந்து வருகிற அந்த பெட்டியை கண்டபோது அது இன்னதென்று அறியாமல் அதை எடுத்து வர சொல்லி திறந்து பார்த்தபோது நல்ல அழகுள்ள ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் உள்ளே காணப்படுகிறார். உடனே அவள் எடுத்து அதை தனக்காக என்ன செய்தால், வளர்க்கிறவளாய் காணப்பட்டார். இப்படியாக 40 ஆண்டு காலங்கள் மோசே எகிப்திலே வளர்க்கப்படுகிறவனாய், பார்வோனிய குமாரத்தின் மகன் என்கிற அந்தஸ்திலே வளர்கிறவனாய் காணப்பட்டார். எவ்வளவு மேன்மை,
சாதாரண ஒரு எபிரேய மனுஷனுக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு பார்வோனி குமாரத்தியின் மகனாய் வளர்க்கப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்திலே காணப்படுகிறான், அதுவும் அரண்மனை வாழ்க்கை. அடிமைகளாய் காணப்பட்ட இவருடைய நிலைமை இப்பொழுது இவ்வளவாய் கர்த்தர் மோசே என்ன செய்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன். அந்நாட்களிலே எகிப்திய சாஸ்திரம்தான் மிகவும் மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. கல்தேயருடைய காரியங்கள் அதே போல எகிப்தியுடைய சாஸ்திரங்கள் தான் மேலானவைகள். அப்படிப்பட்ட நிலைமையிலே மோசே நன்றாய் வளர்கிறான். எல்லா பயிற்சிகளும் அவனுக்கு உண்டு, யுத்த பயிற்சி உண்டு, எல்லா பயிற்சிகளும் கற்று தேறின ஒரு மனுஷனாய் அவன் வளர்ந்து வருகிறான். ஆனாலும் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் தான் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் என்பதை என்ன செய்யவில்லை, மறந்து போகவில்லை. தான் ஒருவேளை எகிப்தின் அரண்மனையிலே வளர்க்கப்படலாம், ஆனால் பால் புகட்டின தன் தாய் மோசே நீ என்னுடைய பிள்ளை, நீ எபிரேய மனுஷன் ஆக்கும் என்று சொல்லி எபிரேய தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு எப்பொழுதும் அந்த பாடத்தை அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். ஒரு நாளிலே வெளியே வந்த வேளையிலே ரெண்டு எபிரேய புருஷர்கள் வழக்கு பண்ணி சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். மோசே பார்த்தார், நாம் சகோதரர், நாம் இவ்விதமாய் வழக்காடலாமா என்று சொல்லி அவளை பிரித்து சமாதானத்தோடு அனுப்புகிறவனாய் காணப்படுகிறார். மற்றொரு நாள் கடந்து வந்தான், அன்றைக்கு ஒரு எகிப்தியன் ஒருவன் இஸ்ரவேலனை அடித்து கொண்டிருக்கிறதை பார்த்தான். மோசே அவனை கண்டு கோபம் அடைந்து ஒரே அடியில அடித்து எகிப்தியனை என்ன செய்தான், கொன்று மணலிலே புதைத்து விட்டான். இந்த காரியம் தெரிய பார்வோனுக்கு தெரிய வந்தபோது அவன் இவனை கொலை செய்ய தேடுகிறான். மோசே அங்கிருந்து தப்பி மீதியான் தேசத்திற்கு போய்விட்டார். 40 வயதிலே ஓடினவன் இப்பொழுது 40 வயதெல்லாம் தாண்டி அநேக வருஷங்கள் மீதியான் தேசத்து ஆசாரியுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணி அங்கே வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகிற வேளையிலே தான் பிள்ளைகள் பெற்றார்கள். அப்படி இருக்கிற வேளையிலே ஒரு நாள் தன் மாமனாருடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரே பினும் தேவ பர்வதம் மட்டும் அவன் கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறான். வனாந்திரத்தில் எத்தனையோ காட்சிகளை அவன் கண்டதுண்டு. அங்கே விதைப்பும் அறுப்பும் அற்ற ஒரு இடம்தான் வனாந்திரம். அப்படிப்பட்ட இடங்களிலே முட்புதர்கள் ஆங்காங்கே ஓங்கி வளர்ந்திருக்கும். அந்த காரியங்களை எல்லாம் நன்றாய் அறிந்தவன் வனாந்திரத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவன் மோசே. அன்றைக்கு வந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு முட்செடி ஒன்று ஜுவாலித்து எரிகிற ஒரு காட்சியை கண்டார். எந்த செடியும் எரியுமானால் அது அக்கினியினாலே வெந்து போய்விடும். அது சில நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ள பட்டு முழுவதும் சாம்பல் ஆகிவிடும். ஆனால் இந்த முட்செடியோ எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் இன்னும் வெந்து சாம்பல் ஆகவில்லை. உடனே மோசேக்கு ஒரு எண்ணம், இந்த அற்புத காட்சியாயிருக்கிறதே, இதை நான் உற்று பார்க்கட்டும் என்று சொல்லி கிட்ட வந்த வேளையிலே தான் கர்த்தர் மோசேயே கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், மோசே மோசே என்று சொல்லி. அப்படி கூப்பிட்டுதான வேளையிலே அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், மோசே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான், இதோ அடியேன் என்று சொல்லி சொல்லப்படுது. 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இதோ அடியேன் என்று சொல்லி மோசே சொல்லுகிறது நான் வாசிக்கிறோம். அடுத்தபடியாய் அடுத்த வசனத்திலே கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்டது, பரிசுத்த பூமி. அருமையான கர்த்தருடைய ஜனமே இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்லட்டும், முதலாவது கர்த்தர் மோசேயை தேடி வந்தார். அவரை தேடி வருகிற தேவன்
அருமையானவர்களே, அவர் சாதாரணமானவர் அல்ல. மனுஷனை தேடித்தான் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தாராம், உலகத்தில் வந்தார். பாவியான ஒரு மனுஷனை தேடி. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்தது, அது ஒன்று காணாமற் போயிடுச்சு. 99 ஆட்டையும் வனாந்திரத்தில் விட்டுவிட்டு ஒரு ஆட்டுக்காக என்ன செய்தான், தேடி அலைகிறவனாய் காணப்பட்டான். அதனால்தான் இயேசுவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 10 நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். ஏசையா 41 அங்கே 12 வசனத்தில் நான் வாசிக்கிறதால ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயத்தை அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்க கேட்கிறோம். ஏசையா 40:12 மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும் தன் ஆடுகளை எவ்விதமாய் நடத்த முடியும் வேண்டும் என்று சொல்லி. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மெய்ப்பனை போல அவர் என்ன செய்வாராம், அவர்களை நடத்துவார். எப்படி நடத்துவாராம், வாசிங்க. ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினாலே சேர்த்து, ஆட்டுக்குட்டி நடக்க இயலாது, அதை புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து உட்கார்ந்திருக்கும் போது மடியிலே சுமக்கிறான். அடுத்தது, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். ஏன் கறவலாடுகளை ஒரு நாளாகிலும் வேகமாய் நடத்தினால் அவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, வாசிப்போமா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:13 அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியுமே, அவைகளை ஒரு நாள் ஆகிலும் துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் என்ன செய்யும், நம்முடைய அவசரத்திற்கு ஆடுகளை மேய்க்க முடியாது. அவன் சொல்லுகிறான், யாக்கோபு சிறந்த மெய்ப்பன், கறவலாடுகளை மெதுவாய் அவர் என்ன செய்கிறவன், நடத்துகிறவன். நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பாரங்களை அறிந்து நம்மை மெதுவாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரை போல் ஒரு நல்ல மெய்ப்பன் ஒருவரும் இல்லை. இங்கே மோசே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பெண்ணும் தேவ பர்வத தண்டைக்கு வந்ததான வேளையிலே அந்த அக்கினி ஜுவாலையிலே கத்தர் என்ன செய்தாராம், நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா 2 யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனம். அவர் எங்கே நின்றாராம், அக்கினி ஜுவாலையில் நின்றார். அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்டவர், அக்கினி மயமானவர். நான் வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதி நிருபம் 12 கடைசி வசனத்தை வாசிக்கிற வழியிலே வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12 கடைசி வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, அவர் அக்கினிமயமான கர்த்தர். அக்கினியின் நடுவிலே இருந்து கொண்டுத்தான் அவர் என்ன செய்கிறார், மோசையோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 ஆதியாகமம் 28
13வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் என்ன செய்தாராம்? நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அதற்கு மேலாக கர்த்தர் என்ன செய்தாராம்? நின்றார். எதற்கு மேலாக? யாக்கோபு படுத்து ராத்திரியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான், ஒரு தரிசனத்தை காண்கிறான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பெரிய ஏரி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான காட்சியை பார்க்கிறான். அந்த ஏரியின் உச்சியிலே நின்று கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வழியிலே உங்களோடு பேசுகிறவர், அக்னியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறவர், அவர் உயரத்திலிருந்து உங்களோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவராய் காணப்படுகிறவர். மாத்திரமல்ல, வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். பாருங்கள், தேடி வந்து, கூடாரத்தை தேடி வந்து அவர் என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். அக்னி நடுவிலானாலும் சரி, உன்னதத்திலிருந்தாலும் சரி, அல்லது உங்களை தேடி வந்தாகிலும் அவர் என்ன செய்கிறவர்? உங்களோட பேசுகிறவராய் காணப்படுகிறவர். அருமையானே, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போ. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு வருவோம். 10வது வசனத்தை, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். முன்போல வந்து நின்றாராம். யாரை தேடி? சின்ன பையனை தேடி வந்திருக்கிறார். இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பெரியவனாயிருந்தாலும் சரி, ராஜாவையும் தேடி வந்து பேசுகிறவர். பெரிய நிலக்கிழாராய் காணப்பட்ட ஆபிரகாமையும் தேடி வந்து பேசுகிறவர். ராஜாக்களையும் தேடி வந்து பேசுகிறவர். இப்பொழுது சின்ன பையனையும் தேடி வந்து அவனோடு என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே வார்த்தைகளை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தேவாலயத்திலே இருந்து உங்களோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவராய் காணப்படுகிறவர். இரவு நேரமோ பால் நேரமோ மத்தியால வேளையோ அவருக்கு அதெல்லாம் ஒரு காரியம் அல்ல. எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறவர்? பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். If you are ready to hear the word of God, he will ready to speak with you. உன்னோடு கூட பேச அவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறவர். உன்னை தேடி வருகிறார். முட்செடியின் நடுவிலே அக்னி நடுவிலிருந்து நின்று அவர் மோசையோடு பேசுகிறவராய் காணப்பட்டார். அவர் பேசுகிறவர் எப்படிப்பட்டவர்? வசனத்தை வாசிப்போ. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 33:16, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பருவதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நாடும் அதி நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தளினவரின் தயை என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? முட்செடியில் அக்னியாய் தோன்றினவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தயை உள்ளவர். தயையுள்ள கர்த்தர் அவர், தயை செய்கிறவர். அருமையானுள்ளே, நகோமி எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் தன் மருமகளாகிய எஸ்தரோடு கூட திரும்பி வருகிறவளாய் காணப்படுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் அவளுக்கு தயை செய்கிறவராய் காணப்பட்டார்.
வெறுமையாய் வந்தவள் இப்பொழுதோ ஆசீர்வதிக்கப்படுகிறவளாய் காணப்பட்டாள். காரணம் என்ன? தேவனுடைய தயை அவளுக்கு கிடைத்தது. கர்த்தரவள் மேல் தயவுள்ளவராய் காணப்பட்டார். நீங்கள் 18 சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராய் காணப்படுகிறவர். அருமையானவளே, அவர் எப்படிப்பட்டவர்? மோசேக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது பற்பல இடங்களிலே பற்பல விதங்களிலே அவர் வெளிப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரத்தில் வாசிக்கிற வழியிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனத்திலிருந்து வாசிப்போமா? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று பாருங்க, வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அக்கினி ஜுவாலையிலே நின்ற கர்த்தர், உன்னதத்திலே நின்ற கர்த்தர், தேவாலயத்தில் வந்து நின்ற கர்த்தர். அருமையானுள்ளே, இப்பொழுது கர்த்தர் நிற்கிற இடம் எது என்று வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மேகத்திலே வந்து அவனிடத்தில் நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இறங்கி வந்தார், தம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிற கர்த்தர். அருமையானுள்ளே, மனுஷனுக்காய் அவர் இறங்கி வந்து எதையும் செய்ய அவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். இறங்கி வந்து நின்ற கர்த்தர் மோசையோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் வாசிப்போம், நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய அவர் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். மோசே என்ன செய்தார்? பின்வசனங்களில் வாசிக்கிற வழியிலே அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை என்ன செய்கிறான், பணிந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், சாந்தமுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அவரைத்தான் இந்த நாட்களில் நாம் ஆராய்த்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர். பிரியமானவர்களே, மோசேயை பெயர் சொல்லி கூப்பிட்டார். இன்றைக்கும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறாரே. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9 வசனத்தை, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 8 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு 7 வசனம் வாசிமா, ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் நீ. அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், ஆபிரகாமே என்று சொல்லி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நம்முடைய பெயர்கள் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல. நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய பெயரை அழைக்கிற கர்த்தர் அவர். எல்லாருடைய பெயரையும் அறிந்திருக்கிறவர். அண்டசர ஆசிரத்திலே தாம் படைத்த எல்லா வான நட்சத்திரங்களுக்கும் பெயரிட்டு அழைக்கிறவர் நம்மை அறியாரோ? அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, வசனத்தில் மோசேயை பெயர் சொல்லி கூப்பிட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இங்கே கிட்டி சேராதே, நிற்கிற இடத்திலேயே நில். ஏன்? அப்பொழுதுதான் அவரை யார் என்று நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். He want to introduce his, himself. தன்னை முழுவதுமாய் நமக்கு வெளிப்படுத்த
அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று நாம் அறிய வேண்டுமானால் முதலாவது அவருடைய பக்கத்தில் நெருங்குவதை பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல நிற்பது நல்லது. அதற்கு முன்னே ஒரு காரியம் செய்ய வேண்டும், கால்களில் கிடக்கிற பாதரட்சி எரிந்து போட வேண்டும். ஏன் இதுவரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்த மோசே, மேன்மையெல்லாம் உடைய மோசையாய், எல்லா பட்டத்திற்கும் பதவிக்கும் உரிய மோசையாய் வளர்ந்து வந்தவன் இப்பொழுது மீதியான் தேசத்து ஆசாரியின் வீட்டிலே போய் குடிமுகுந்திருக்கிறான். அந்த மேன்மை அவனுக்கு உண்டு, ஒரு ஆசாரியனுடைய மருமகன் என்கிற மேன்மை. ஆனால் இப்பொழுது அங்குமிங்குமாய் சுற்றி அலைந்தவன், தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றினவன், இனி சுய விருப்பத்தை செய்வதற்கு அல்ல கர்த்தர் நம்மை அழைப்பது, அவருடைய சித்தத்தை செய்வதற்காய் அழைக்கிறார். ஆகையால் சுய சித்தமாகிய செருப்பை கலற்றிப்பட வேண்டியது அவசியம். நீ உன் பாதரட்சிகளை கலற்றி போடு. நீ நிற்கிற பூமி எப்படிப்பட்டது? பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமியில நின்று கொண்டுதான் தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய சமூகம் எங்கே உண்டோ அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அருமையானுள்ளே, மோசே அங்கே நின்று கொண்டிருந்தான், கர்த்தர் மோசையோடு பேசினார். இந்த காலை வழியிலே நாம் கர்த்தரை அறிய வேண்டுமானால் சில காரியங்களை செய்தாக வேண்டும். சங்கீதம் 46:10 வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கம் நமக்கு தேவை, உட்காருகிற பழக்கம். அவர் அவசரப்பட்டு பேசுகிறவர் அல்ல, நிதானமாய் நம்மோடு கூட என்ன செய்கிறவர், பொறுமையா எல்லாவற்றையும் பேசுகிற ஆண்டவர் அவர். ஆகையால் அமர்ந்திருந்தால்தான் அவர் யார் என்று நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 14 நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, நின்று கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எங்கே தேவனை நோக்கி நிற்க வேண்டியது அவசியம். நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருக்குமானால் அவர் நம்மோடு கூட என்ன செய்ய முடியும், பேச முடியும். மோசே இடத்துல சொல்கிறார், நீ அங்கேயே இரு. எதற்கு கர்த்தர் அவனை அங்கே நிற்க சொன்னார்? கால்களில் இருக்க பாதரட்சிகளை மாற்றி போட சொன்னார். 6 வாசிப்போம், யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்குடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். போதுமா? வசனத்தில் என்ன வாசிக்கிறதான வழியில 4 பேரை சுட்டி காண்பித்து அவர்களுடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். எபிரேயருக்கு நிருபத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். எபிரேயர் 11:16 வாசிப்போ, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அவர்கள் தேவன் என்று சொல்ல என்ன செய்யலையா, வெட்கப்படலை. யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்ல அவர்கள் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவில்லை. காரணம் என்ன? அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். அருமையானே, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவர் என்ன செய்தான், புறப்பட்டு போகிறவனாய் காணப்பட்டான். விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான். அருமையானே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டியவர்கள், நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைப்பாரானால் போய் என்று சொன்னால் நாம் எத்தனை காரியங்களை கேட்போம். அந்த ஊர்ல எனக்கு வீடு கிடைக்குமா, அந்த ஊர்ல நல்ல வசதியான வீடு கிடைக்குமா, 3 வீடு கிடைக்குமா,
அடுத்து குழாயை திறந்த தண்ணி வருமா, உப்பு தண்ணி வருமா, சிறுவாணி தண்ணி வருமா, என்னென்னலாம், பஸ் ஓடுதா, ஆட்டோ வசதி இருக்கா, டாக்ஸி கிடைக்குமா, எத்தனை காரியங்களை கேட்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை ஊழியத்திற்காய் அழைத்து அவர்களை அனுப்பினேன். ஒரு ஸ்தாபனத்தார் இடத்துல கேட்டார்கள், ஊழியம் செய்யும்படியாய் ஒரு நல்ல பையனை, குடும்பமாக இருக்கிற ஒரு பையனை அனுப்புங்கள் என்று சொல்லி. சரி என்று சொல்லி அவரை கேட்டேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஊழியத்தை செய்யணும், நான் போகிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு நல்ல சம்பளம் தருவார்கள், நல்ல இருக்க ஒரு பார்சனேஜ் ஒன்று உண்டு, ஆத்துமாக்களும் உண்டு, சில ஆத்துமாக்கள், அதை போய் நீங்கள் சரியாய் செய்வீரென்றால் நன்றாயிருக்கும். அவர் சரி என்று சொல்லி எல்லாம் போனார், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி விட்டார், அங்கே கொண்டு போய் அந்த இடத்தை காண்பித்தார்கள், எல்லாம் சரி. அதற்கு பிறகு அவர் சொன்னதான காரியம், ரெண்டு மூன்று நாட்களே ஒரு பதிலும் வரவில்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி என்ன போனீர்களா, காரியம் என்ன நடந்தது? பாஸ்டர் எனக்கு போக விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? எல்லா வசதியும் இருக்குதே, உங்கள் மனைவிக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், உங்களோட பிள்ளையுடைய படிப்புக்கு பிற்பாடு பள்ளிக்கூடம் திறந்த பிறகு கொடுப்பார்கள், வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதே, சர்ச் இருக்கிறது, கட்டப்பட்ட ஒரு நல்ல ஆலயம் இருக்கிறது, ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே, என்ன? அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் அந்த வீட்டு பக்கம் ஒரு வாக்கியா ஓடுது. என்ன ஓடுதா? வாக்கியா ஓடுது. அதனால் நான் போக விரும்பலை. யோசித்து பாருங்க, இத்தனை வசதி இருந்தாலும் போக விருப்பம் இல்லை. அடுத்தது, பாஸ்டர் நான் லாரியில் தான் என் ஜாமானத்தை எல்லாம் கொண்டு போகணும், அது காசு தருவாங்களா, வீட்டுக்கு அட்வான்ஸ் தருவாங்களா? யோசித்து பாருங்க, இத்தனையும் கேட்டுட்டு கடைசியில் என்ன செய்யலை? போகவே இல்லை. இன்றைக்கு மனுஷர் விதமாய்த்தான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் என்னை அழைத்த போது நான் வெறும் சூட்கேஸோடு கூட புறப்பட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவர்? நல்லவராயிருக்கிறார். எத்தனையோ பட்டினி பசி நிர்வாணங்கள் கூட வந்தது. ஒரே ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டு எத்தனையோ ஒரு நாட்கள் அலைந்து திரிந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பை நான் விட்டு நீங்கவில்லை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது எதையும் கேட்கவில்லை, எந்த மாறுத்திரம் சொல்லாதபடிக்கு புறப்பட்டு போகிறவனாய் காணப்பட்டார். பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று என்ன செய்தார்களாம்? அறிக்கையிட்டார்கள். கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். ஆடு மாடுகள், பொன்னும் வெள்ளியும், ஏராளமான வேலைக்காரர், ஏறக்குறைய வீட்டிலே கைப்படிந்த சோல்ஜர்ஸ் மட்டும் 318 பேர் காணப்பட்டார். பாதுகாப்புக்காக காணப்பட்டவர்கள், ஏராளமான வேலைக்காரர், வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள், எல்லாருக்கும் அளவே இல்லை. எலியேசர் தன் எஜமானை குறித்து சொல்லுகிறார், லாபாரணி வீட்டிலே கர்த்தர் என் எஜமானை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சீமானாயிருக்கிறார், பெரிய லேண்ட்லார்டையா. எமோரியன் சொல்லுகிறான், தன் மனைவி அடக்கம் பண்ணும்படியா இடத்தை வாங்க போன போது, நீர் எங்களுக்குள்ளே மகா பெரிய பிரபு. அவ்வளோ பெரியவன் இந்த ஆபிரகாம், ஆனால் அவனுடைய நாட்டமும் அவனுடைய தேட்டம் எல்லாம் இவைகளின் பேர் அல்ல, தன்னை அழைத்த கர்த்தர் பேரில் மாத்திரம் காணப்பட்டது. ஆயினத்தான் அவர்கள் இதை பார்க்கிலும் பரமதேசத்தையே என்ன செய்தார்களா? அதிகமாய் விரும்பினார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தனமே படிப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இவைகளின் பேரில் அல்ல நம்முடைய நாட்டமும் தேட்டமும், நம்முடைய கண்கள் பறக்க பறந்து போகிற இந்த ஐஸ்வர்யத்தின் பேர் அல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகும் இந்த ஐஸ்வர்யத்தின் பேர் நம்முடைய நம்பிக்கை வையாதபடிக்கு கர்த்தர் மாத்திர சார்ந்திருக்குமானால், அந்த பரமதேசத்தை மட்டும் நாம் நாடுகிறவளாய் காணப்படுவோமானால், கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், நான் இன்னாருடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்பட மாட்டார். ஐயா சொல்லுவோமா, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்ல என்ன செய்யல, அவன் தேவன் என்று சொல்ல வெட்கப்படவே இல்லை. காரணம் என்னது என்று நாம் அறிந்தோ, எவைகளின் பேரிலும் தன் கண்களை பதிக்கவில்லை,
இவைகளெல்லாம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் மேல் தன் கண்களை வைத்திருந்தார். அருமையானவர்களே, ஆகையால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், மோசேயே நான் ஆபிரகாமின் தேவனாக்கு. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன? அப்போஸ்தலர் நல்லபடிகளின் புஸ்தகம் 7:2 வாசிப்போ. அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா தேசத்திலே இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்தாராம்? தரிசனமானார். அவனுக்கு தரிசனமானவர் சாதாரணமானவர் அல்ல. ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராகோடும் அவருடைய சகோதரர்களோடும் சேர்ந்து விக்கிரகங்களை செய்து ஊரூராய் போய் விற்று கொண்டிருந்தவள் என்று சரித்திரம் சாட்சியிடுகிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் விக்கிரகத்தை செய்து சேவித்து வந்த குடும்பத்திலே தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அப்ப இதை பார்க்கிறவர் கைகளினால் செய்கிற அந்த விக்கிரகமாகிய தேவர்களை பார்க்கிலும் அவனோடு கூட பேசின கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் நிறைந்தவராய் காணப்பட்டவர். ஆயினத்தால் அவன் விக்கிரகத்தை ஒரு பொருட்டாய் நினையாதபடிக்கு மகிமையின் கர்த்தரை என்ன செய்தான்? பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான். மகிமையாய் அவனுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார். தன்னை மகிமையின் தேவனாய் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் கண்டார் அவரை, உடனே அவரை பின்பற்ற தீர்மானித்து விட்டான். இந்த காலை வழியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல காரணம் அவன் கர்த்தருடைய மகிமையை கண்டவன். கர்த்தருடைய மகத்துவத்தை அவன் கண்ணார காண்கிறவனாய் இருந்தான். ஆகினால்தான் ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையின் தேவன். அவர் சாதாரணமானவர் அல்லையா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய மகிமையை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. 38 வியாதியாய் இருந்தவனே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன போது அப்பொழுதே அவன் எழுந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தரவனை சுகப்படுத்தினார். பேதுரின் மாமியின் கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு அங்கே காய்ச்சலை அவர் அதட்டின போது அவள் சுகமடைந்தவருக்கு பணிவிட செய்கிறவளாய் காணப்பட்டார். மரித்து போய் நாறி கிடந்த லாசருவை லாசருவே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு அவனை உயிரோடு கூட எழுப்பினவர். அவருடைய மகத்துவம் எவ்வளவு என்று ஆராய்ந்து முடியாது. அவ்வளவு மகிமையான கர்த்தரவர். ஐயா, 600,000 புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில். அப்படியானால் அவருடைய மனைவிமார், பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எத்தனையோ காணப்பட்டது. அத்தனை பேருக்கும் ஒரு நேரமாயிலும் பட்டினியிராதபடிக்கு ஆச்சரியமாய் வனாந்திரத்தில் அவளுக்கு ஆகாரம் கொடுத்து, அவளுக்கு தண்ணீரை கொடுத்து, அவள் கேட்ட இறைச்சியை கொடுத்து அற்புதமாய் போஷித்தாரே. வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய கால்களில் இருக்க பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தரவர் என்ன செய்தாராம்? நடத்தினார். எவ்வளவு மகிமையான கர்த்தரவர். ஆயினத்தான் சொல்லுகிறார் ஆபிரகாமை, ஆபிரகாமை குறித்து நான் மகிமையின் கர்த்தர் என்று சொல்லி. ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையின் கர்த்தர். ரெண்டாவது சொல்லுகிறார் நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி. ஈசாக்கின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வருவோமானால் அங்கே தன் தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் ஈசாக்கின் நாட்களிலும் என்ன வந்தது? ஒரு பஞ்சம் வந்தது. உடனே அவனுக்கு என்ன வந்தது? தான் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு எகிப்திற்கு போக வேண்டும் என்று அவன் விரும்பினான். கர்த்தர் அவனிடத்திலே தரிசனமாகி சொல்லுகிறார், ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே என்ன செய், இருந்து இதே தேசத்தில் குடியிரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்.
उड़ने ईसा केना सीधान कत्तरुड़े सुरपड़ी अंगे तंगी उठा कत्तर अवनुक्कु वाक्कुत्तत्तम कोडुक्किरार वसनंगळ वासिप्पोमा ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிப்பு 5 வசனம் வரைக்கும் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் भूम सकल जा आशीर्वदिप्पे आशीर्वाद पिछले वार्ते कीपड़े प्रमाण विधान कईको आगे नान उन्े आशीर्वदिपे पिता के உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் கீழ்ப்படியும்போதுதான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்படுவார் கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் கைக்கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்குக்கு கர்த்தர் இடத்தை கொடுத்திருந்தார் வல்லவராய் காணப்படுகிறார் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது ஒரு வார்த்தையாயிலும் தரையிலே விழுகிறதை தேவன் என்ன செய்கிறவர் அல்ல அனுமதிக்கிறவர் அல்ல ஒரு அருமையான காரியத்தை நான் சொல்வேன் சாலமோன் 4 முறை ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்கிறான் அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 15 வசனம் அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்தாராம் நிறைவேற்ற 24 வசனம் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை என்ன செய்தீர் நிறைவேற்றினீர் 2 நாளாகமும் 6 அதிகாரம் 4 வசனம் அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அவரின் தகப்பனாய் தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 15வது வசனம் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை என்ன செய்தீர்? நன்றாய் கவனிப்போ. அவர் வாக்குத்தத்தம் செய்ததை தம்முடைய கரத்தினால் என்ன செய்கிறவர்? நிறைவேற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை ஒரு தலையிலே சொல்லுவோமா? அவர் நிச்சயமாய் செய்கிற கர்த்தர். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் என்ன செய்யாது? திரும்பவே திரும்பாது. அதை தான் எதற்காய் அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படிக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். ஏசாயா 55:11 வாசிக்கிறோமே, மாறி உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும். அது எப்படிப்பட்டது? அது ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள வார்த்தை. அதற்கு ஜீவன் இருக்கிறது, அதனால்தான் அது செயல்படுகிறது. அருமையானே, ஒரு விதையை காண்பித்து இந்த விதையை பாருங்கள், இதற்குள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்று சொல்வீர்கள். எப்படி தெரியும்? அது நிலத்திலே புதைக்கப்படுமானால் அது சில நாட்கள் கரித்து என்ன செய்யும்? அது வேர் கிளம்பி வேர் விட்டு அது முளை கிளம்பி வளர ஆரம்பிக்கும். ஆகையால் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த விதைக்குள்ள என்ன உண்டு? ஒரு ஜீவன் உண்டு. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், அப்படியே அதை செய்கிறவராய் காணப்பட்டார். அருமையானே, ஒரு நாள் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இல்லை. 3வது அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் யாக்கோபின் தேவன். யாக்கோபுடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? சகல ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், மகிமையின் தேவன். அவர் ஈசாக்கின் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அருமையானவர்களே, யாக்கோபு களவாய் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடுகிறான் தன் மாமனுடைய வீட்டுக்கு. அங்கே ஏறக்குறைய 20 வருஷங்களுக்கு மேலாய் அவனுக்கு சேவகம் செய்து விட்டு இப்பொழுது திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அவன் கேட்ட ஒரு செய்தி விதமாயிருக்கிறது, இதோ உன் சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட என்ன செய்கிறான்? உமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறான். பயந்து போனான். இனி என்ன சம்பவிக்குமோ? அன்றைக்கே சொல்லிவிட்டானே, ஒரு நாள் வரும் அன்றைக்கு அவனை நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன் என்று சொல்லி, ஒருவேளை கொன்று போடுவானோ என்கிற பயத்தோடு கூட கலந்து வருகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம், அப்படி வருகிறவன் முதலாவது கண்டது என்ன? ஒரு தேவ சேனையை அவன் காண்கிறவனாயிருக்கிறான். தேவ சேனையை கண்டான். மக்னாயிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு திரள் கூட்டமான ஒரு தேவ சேனையை அவன் காண்கிறான். கண்டவன் அடுத்து செய்த காரியம், எல்லா பரிவாரங்களும் இரட்டிப்பான பரிவாரங்கள் எல்லாம் அக்கறைக்கு கடத்தி விட்டு பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடுகிறவனாய் காணப்படுகிறார். அவருடைய காலை பிடித்து கொண்டான், கெஞ்சினான், அழுதான். அவரை பார்த்து கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவிடே. யாக்கோபே, நீ வெறுமையாய் கோழுந்தடியாய் போனாயே, இப்பொழுது 2 பரிவாரங்கள் இருக்கிறதே, ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரர்களும் படிவிடைக்காரர் திரளாய் காணப்படுகிறார்களே, இன்னும் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? அவன் சொல்லுவான், ஐயா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை தப்புவிக்க மாட்டாது, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இந்த ஆசீர்வாதம் ஒன்று குதவாது. என் சகோதரனாய் ஏசா வரப்போகிறான், என்ன சம்பவிக்குமோ தெரியாது, ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் ஒன்றே அறிவேன், என் சத்துருக்களையும் முகமுகமாய் நான் என்ன செய்ய முடியும்?
சந்திக்க தைரியம் எனக்கு வரும். அவ்விடத்தில் கர்த்தர் அவனை தொட்டார். அவன் நொண்டி நொண்டி நடக்கிறவனாய் காணப்பட்டான். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அடுத்த நாளிலே ஏசாவை சந்திக்கும்படி நடந்து வருகிறான். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் முதலாவது பார்க்கிறாள், யாக்கோபே என்ன உனக்கு சம்பவித்தது? எங்களை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு தனியாயிருந்தாயே, நன்றாய்த்தானே இருந்தாய், இப்பொழுது ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாய்? யாக்கோபு சொல்வார், வாஸ்தவம்தான், நான் நன்றாய்த்தான் இருந்தேன், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படிக்கு கேட்டேன், அவர் என்னை தொட்டார், என் தொடை சந்து நரம்பு சுளுக்கி போயிற்று. ஏசாவை சந்திக்கிறான். ரெண்டு பேரும் கட்டுப்பிடித்து முத்தம் செய்து கொண்டார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமானால் சத்துருக்கு சமாதானமாகும்படிக்கு செய்கிற கர்த்தர் அவர். சமாதானத்தோடு போகிறார். இந்த காலையில் ஒன்று சொல்லட்டும், அவர் யார்? அவர் தொடுதலின் தேவன் மாத்திரமல்ல, அவர் சகல ஆசீர்வாதங்களின் தேவனுமாயிருக்கிறார். அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவனாயிருந்தார். அவன் வாழ்க்கையில் சஞ்சலங்கள் வந்தது, அவன் சஞ்சலம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். என் தலைமையினை பாதாளத்திலே உயிரோடு இறங்கப்படுகிறீர்களே என்று அவன் பிள்ளைகளை பார்த்து கேட்டான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், யாக்கோபே நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், போ, நான் உன்னோடு இருப்பேன், உன் கற்ப பிறப்பாய் இருக்கிற யோசேப்பே உன் கண்களை மூடுவான்னு சொன்னான். கடந்து வந்தான். பார்வோனுக்கு முன்பதாக இருக்கிறான். பார்வோன் அவனை பார்த்து கேட்கிறான், வயது என்ன? என் பிதாக்கள் சஞ்சரித்த அந்நியரும் பரதேசியமாய் சஞ்சரித்த நாட்களுக்கு நான் இன்னும் என்ன செய்யவில்லை, வந்து எட்டவில்லை என்று சொன்னவன் அந்த பார்வோனை ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுகிறார். ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கிறவனாய், ராஜாக்களை ஆசிரிக்கிற ஆசீர்வாதத்தை உடையவனாய் யாக்கோபு உயர்த்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். யாக்கோபுவின் தேவன் என்று சொல்ல காரணம், அது சகல ஆசீர்வாதங்களின் தேவனாயிருக்கிறார். அடுத்த நாலாவது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராமம் 3:6, உன் பிதாக்களுடைய தேவன். அவர் யார்? உன் பிதாவின் தேவன், மோசேயினுடைய பிதாவின் தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்படி என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? 7 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:20 வசனத்தை வாசிப்போம். 7:20 முதல் வாசிங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு வளர்க்கப்பட்டான். இப்ப 11:23 வாசிங்க. 11:23, மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனுக்கு அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கோபத்திற்கும் கட்டளைக்கும் பயப்படாமல் அவனை 3 அளவும் ஒளித்து வைத்தார்கள். மோசேயின் பிதாவின் தேவன் என்று சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், ராஜாவுடைய கட்டளை அந்நாட்களிலே ஆண் பிள்ளையை கொண்டு போட வேண்டும் என்பது. ஆனால் மோசேயுடைய பெற்றோரோ ராஜாவின் கட்டளைக்கு என்ன செய்யாமல், பயப்படாமல், விசுவாசத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே மோசேயுடைய பெற்றோர் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 அளவும் அவன் என்ன செய்தார்களாம், ஒளித்து வைத்து காப்பாற்றினார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனாய கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ராஜாக்குடைய கர்ச்சிப்புக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ராஜாவுடைய கர்ச்சிப்பு சிங்கத்திற்கு ஒப்பாயிருக்கிறது.
அவனுடைய தயையோ பணியின் புள்ளின் மேல் பெய்யும் பணி போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ராஜாவின் கோபம் பயங்கரம், எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்பது. ஆனால் தேவனை விசுவாசித்தபடியினாலே அவர்கள் என்ன செய்யவில்லை, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவாதிருந்தார்கள். இந்த காலையிலே ஒன்று சொல்வேன், கர்த்தர் மோசேயின் பெற்றோருடைய தேவன் என்று சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால் அவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள். இந்த காலை வழியிலே நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 முதல் வசனத்தை வாசிப்போ. ஒன்று ராஜாக்கள் 17:1, கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாய் எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யோசித்து பாருங்க, ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டு கர்ஜிக்கிறான் சிங்கத்தை போல ஒரு எலியா. அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் என்ன செய்யாது, பெய்யாது என்று சொல்லுகிறான். எவ்வளவு தைரியம்! கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற மனுஷன் எவருக்கும் பயப்பட மாட்டான். தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற மனுஷன் முழங்காலே சொல்லுகிறான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சுவற்றில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்களின் வார்த்தையை வாசித்து எனக்கு சொல், நான் உனக்கு பொற்சரப்பணியை அணிவிக்கிறேன். தானியேல் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ராஜாவே, உமக்குரிய வெகுமதிகளை நீரே என்ன செய்யும், வைத்துக் கொள்ளும், அது எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறதை நான் உமக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். பணத்திற்கு ஆசைப்பட்டவன் அல்ல தானியேல், வெகுமதிக்கு ஆசைப்பட்டவன் அல்ல, பதவி உயர்வுக்கு ஆசைப்பட்டவன் அல்ல, ஆனால் கர்த்தர் அவனை அந்நிய தேசத்தில் செய்தார், உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுடைய உயர்வு கர்த்தராலே மாத்திரமே வரும். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், யார் அதற்கு தடைக்கல்லை போட்டாலும் சரி, யார் அதற்கு முட்டுக்கல்லை வைத்தாலும் சரி, யார் அதற்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும் சரி, கர்த்தரால் ஒரு மனிதர் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானிப்பார்னால் அந்த தீர்மானத்தை ஒருவனாலும் மாற்ற இயலாது. எந்த அந்நிய சக்தியினாலும் சரி, மாந்திரிக வல்லமைகளானாலும் சரி, எந்த பிசாசின் கிரியையானாலும் ஒன்றும் அதை மாற்ற இயலாது. காரணம், சர்வ வல்ல தேவன் நம்மை உயர்த்த செய்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தைரியமாய் நின்றார்கள், விசுவாசத்தினாலே பயப்படாதபடிக்கு இருந்தார். தேவனுக்கு மாத்திரம் பயப்பட்டபடியினாலே கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறார், மோசையே, உன் பிதாக்களின் தேவன் நான், விசுவாசத்தினாலே எனக்கு பயந்தவர்கள், நான் எனக்கு பயப்படுகிறுடைய தேவனாய் நான் காணப்படுகிறேன். இந்த காலையில் ஒன்று நான் சொல்லி முடிக்கட்டும், இதெல்லாம் சொல்லி தன்னை வெளிப்படுத்தின பிறகு கர்த்தர் மோசே இடத்துல தம்முடைய சித்தத்தை வழங்கப்படுகிறார். நீ போய் எகிப்திற்கு போய் என் ஜனத்தை என்ன செய், அழைத்து கொண்டு வா. மோசே அப்படியே போனார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போ 10 வசனத்தை வாசிப்போ. 3:10 யாத்திராகமம் 3:10, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இங்கே கிட்டி வராதே என்று சொன்னவர் இப்ப என்ன சொல்கிறார், வாப்பா, பக்கத்தில் என்ன செய், வா. அதுக்கு பிறகு நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியான கிருபையை கர்த்தர் அவனுக்கு தந்து எகிப்துக்கு அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்புகிற வேளையில்
வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, அவனை ஃபுல் பிளட்ஜாய் அனுப்புகிறவர், முழுவதும் நிரப்பி அனுப்புகிற கர்த்தர். கோலியாத்துக்கு முன்பதாய் தாவீது நின்றபோது சவுல் எல்லா வஸ்திரங்களையும் போட்டு பார்த்தான். ஆனால் அவன் சொன்னான், இதை போட்டு எனக்கு என்ன இல்லை, அப்பியாசம் இல்லை என்று என்றைக்கு கலற்றினானோ அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினான். ஒரே ஒரு கூலாங்களை கொண்டு பெரிய கோலியாத்து என்ன செய்தான், விளைவிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவன் நம்மை சும்மா அனுப்புகிறவர் அல்ல. கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட என்ன செய், போ. கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு பலத்தை வைத்திருந்தார். சிம்சோனே, நீ கர்த்தருடைய ஆவியாளர் இறங்கும் போது நீ பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பவில்லை. தம்முடைய சீஷரை அனுப்புகிற வேளையிலேயும் கூட அறிவிதமாய்த்தான் சொல்லி அனுப்பினார், நீங்கள் வழிக்கு தடியே ஆகிலும் மாற்று வஸ்திரங்களே ஆகிலும் கொண்டு போக வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களை எந்த வீட்டார் ஏற்றுக்கொள்கிறார் அந்த வீட்டில் தங்கி இருங்கள், அவர் கொடுக்கிறதை சாப்பிடுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அருமையானவர்களே, எந்த மனுஷனுக்கு சம்பளம் பேசி அனுப்புவார்கள், ஆனால் கர்த்தரோ பணிவுடன் என்ன செய்கிறேன், கர்த்தர் வெறுமையாய் நம்மை அனுப்புகிறவர் அல்ல. மோசையை அனுப்பினவர் இந்த காலை வெளியில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் யார், மகிமையின் தேவன். அவர் யார், வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் யார், சகல ஆசீர்வாதங்களின் தேவன். அவர் யார், தமக்கு பயப்படுகளுடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் தான் இந்த காலை வழியில் உங்களை அனுப்புகிறவர். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவஜனமே, இந்த காலை வழியில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். முதலாவது ஆராதனையை பார்க்கிலும் இந்த ரெண்டாவது ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு வித்தியாசமான முறையிலே பேசியிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த மோசே அற்புத காட்சியை கண்டு நின்ற வேளையில் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை அவன் நிறைவேற்றும்படிக்கு அவனிடத்தில் கேட்டான். இந்த காலையிலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவன் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் என் சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன், நீ செய்ய ஆயத்தமா? எத்தனை பேர் நம்மிலே இந்த காலை வழியில் ஆயத்தமா இருக்கிறோம் தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்ற, தேவனுடைய அங்கலாய்ப்பை நிறைவேற்ற, தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவருக்காய் செயல்பட நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையில் நான் வந்திருக்கிறப்பா, உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற, அங்கலாய்ப்பு வேதனைகளை நிறைவேற்ற வருகிறேன். பிதாவாகி தேவன் அன்றைக்கு கேட்டபோது என் சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை ஆயத்தம் யாருக்கு உண்டு என்று கேட்டபோது இயேசு முன்னே வந்து சொன்னார், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், ஏனென்றால் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, உன் சித்தம் செய்ய நான் போகிறேன் என்று சொன்னார். ஒரு இயேசுவுக்கு அழைப்பு வந்தது, யாரின் காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன். இயேசுயா சொன்னான், நான் இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்புவோம். எரேமியாவை கர்த்தர் பார்த்து கேட்ட போது அவன் சிறு பிள்ளை என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ சொன்னார், நீ சிறு பிள்ளை என்பது உண்மைதான், ஆனால் நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுவேன், நீ அதை மட்டும் பேசினால் போதும்.
Mose kattar alaitha bodhu Mose chunna aandavare naan vaakkilum seigilum vallavanai irundhen aanal ippozhudho naan thikkuvai ullavanai kaanapidugiren manda naakkullavan ennal eppadi pesakoodu arumiyaanavale நம்முடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கிறோமா கர்த்தரிடத்தில்? ஆண்டவரே எனக்கு இந்த குறை இருக்கிறது, நான் எப்படி என்னால் செய்ய இயலும்? மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசேயே என் காரியத்தை என் சித்தத்தை செய்ய திக்குவாயோ, மந்தனாக்கோ ஒரு காரியம் அல்ல. உன் கையில் இருக்கிற கோலை பிடித்து கொண்டு போ, நீ எகிப்தில் அற்புதங்களை செய்வாய், என் ஜனத்தை நீதான் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். If God appoints a man for his purpose, he'll never leave you. கர்த்தருடைய கரம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எங்கே போனாலும் அவருடைய கரம் நமக்கு பின்னே வந்து கொண்டே இருக்கும். இந்த காலையிலின் வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், உன்னை அழைத்த நோக்கம், உனக்கு தம்மை வெளிப்படுத்தின நோக்கம் அறிந்து செயல்படு. அவர் உனக்கு பின்புலமாயிருந்து சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுவார். நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உன்னை நாமத்தை தொழுது கொள்ளும் சிலாக்கிய தேழியவர்களாய் எங்களுக்கும் தேவரே தந்திரியற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்திற்கு ஏற்றபடி நீர் மகிமையின் தேவன், நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், சகல ஆசீர்வாதங்களின் தேவன், நீர் உமக்கு பயப்படுகிறவருடைய தேவனாயிருக்கிறீர். நாங்களும் மகிமையின் கர்த்தரை கண்டு கொண்டவர்களாய், வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டவர்களாய், சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தொடர்ந்து ஜீவிக்க ஒவ்வொருக்கு நீ அனுக்கிரகம் செய்ய. ஆசீர்வதிக்கிற தேவன் மேல் மாத்திரமே எங்களை கண்களை பதித்து நாங்கள் ஓடட்டும். ஆசீர்வாதத்தின் பேரில் எங்கள் கண்களை பறக்க விடாத பிடிக்கு. ஆசீர்வதிக்கிற தேவனை மாத்திர உறுதியாய் பிடித்து கொண்டு ஓட எங்கள் ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்களை சிறகுகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். மான்மையன்மையான வரைக்கு ஆயத்தப்படுத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திர ஞானத்தினால நிரப்புவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அருளி செய்யும். வயதானவர்களை கண்மணியை போல கத்தர் காத்து கொள்ளும். உன்னை கிருப கூட இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இவ்வளவு வாய்ந்த ஆராதனையா நீர் ஆசீர்வத்தை நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். துதிகணமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யாய்க்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்கள் நினைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக ஆம்.